Hello everyone, MC Thamizharasan here along with the entire team here who have attended the CEE MC training induction networking meeting. And இன்னைக்கு ரொம்ப அழகா போச்சு எங்களுடைய CEE ஆபீஸ் அண்ணாநகர்ல 6 மணிக்கு ஆரம்பிச்சோம். வழக்கமா இங்க வச்சோம்னா அதுதான் ஒரு பிரச்சனை, நாங்க டைம் போறது பத்தி கவலைப்படாம அண்ட் தட்ஸ் ஆல்சோ ஐ கேன் கால் இட் அஸ் கம்ஃபர்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்பதான் ட்ரைனிங் முடிஞ்சது. ஸோ ட்ரைனிஸ் வுட் லைக் டு லீவ் அவங்க கிளம்பத்துக்கு மாதிரி அவங்களுடைய கீ டேக் அவே ஒரு ஒருத்தரும் மேபி அவங்க என்ன ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறாங்களோ. First, we would like to invite Divya. Divya? Yes, Divya can share her experience. What do you want to share? Okay, thank you for the second induction. Okay, thank you for the second induction. First, we would like to cover the first one. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இண்டக்ஷன்ல. இன்ஸ்டா பேஜஸ் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் தென் மார்க்கெட்டிங் நம்மளோட ஸ்பெண்டிங்க கால்குலேட் பண்றது கூட ஒரு வகையில நம்ம இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு மெத்தட். இட்ஸ் a key hint of the day அப்படின்னு சொல்லலாம். Yeah, that's thank you. Thank you. And அவங்க நிறைய பேச மாட்டாங்க, ஏஜ் தான் காமிப்பாங்க. And she is sending a note sir. Next யாரோ நம்ம வந்து பேசலாம். Yeah, I came for this induction program for the first time, just to become an MC. They gave me so much of advices, especially the professionalism. And na nariya them to change pannanum nanikiradhu, like taking notes, that's not my habit. But after this, it's like enakku romba theliva mind la padichu, idhukku mela na enga ponalum I'll carry a notepad with me and I'll take each and every note, even though I நான் வந்து நான் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற சக்தி இருந்தாலும் பட் ஐ டேக் நோட்ஸ். ரதர் தன் தட் ஐ லேர்ன் சோ மெனி திங்ஸ் ஃப்ரம் யோர் சம் மார்க்கெட்டிங் டிப்ஸ், பிஸ்னஸ் டிப்ஸ். அண்ட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ எம்சி ப்ரோக்ராம், திஸ் இஸ் லைக் ஆஃப்டர் தே கமிங் அண்ட் பீங் ஹியர் யூ கேன் டெவலப் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பிஸ்னஸ். லைக் யூ கேன் டெவலப் யுவர் செல்ஃப் இன் பிஸ்னஸ், நாட் ஓன்லி இன் எம்சி பட் இன் எவ்ரி வே. இட்ஸ் அ வெரி குட் ட்ரைனிங். கீப் இட் அப் டு நந்தினி அண்ட் ஆஸ் வெல் அஸ் மிஸ்டர் தமிழ். கத்துக்கிட்டு அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த விஷயங்கள் வந்து பிசிக்கல் மெட்டீரியலைஸ்டு விஷயங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். லைக் வந்து ஒரு பிசினஸ் நான் ஈவெண்ட் ஆர்கனைசரா இருக்கேன். ஸோ ஈவெண்ட் ஆர்கனைசரா இருக்கும்போதுனா ஒவ்வொரு இடத்துலையும் கிளைண்ட்டை போய் மீட் பண்ணும்போது ஒவ்வொரு நான் செலவு பண்ணி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கணும்னா நான் செலவு பண்ணி தான் கொடுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விசிட்டிங் கார்டு நான் ஒரு 1 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணி நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு 1000 பேருக்கு நான் கொடுத்தேன், அங்கிருந்து ஒரு 100 என்க்வைரிஸ் எனக்கு வரும். ஸோ அந்த 100 என்க்வைரிஸ்ல இருந்து எனக்கு வந்து பண்ணா டோட்டலா ஒரு 10 ஈவெண்ட் மட்டும்தான் எனக்கு அந்த டோட்டலாவே இது பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து பிசிக்கல் மார்க்கெட்டிங்கோட பிசிக்கலா வந்து மெட்டீரியல் மார்க்கெட்டிங்கோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பவர் என்னன்றது இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ரெண்டாவது ஸ்கில் செட் பேஸ்டு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு. ஸோ டே டு டே பேசிஸ்ல டே டு டே பேசிஸ்ல நம்ம வந்து பேசிக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் டே டு டே நம்ம பண்ணணும். அண்ட் தென் அதுனா கீப் ஆன் அந்த டாக்குமெண்ட்ரி விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி கத்துக்கிட்டேன். ஸோ டாக்குமெண்ட்ரி விஷயத்துல என்னன்னா நிறைய ட்ரைனிங் நடக்கும்போது நோட்ஸ் எடுக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல இருந்து கத்துக்கிட்டோம் என்ன விஷயம்னா சொல்லிக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கவனி, அதுக்கடுத்து நீ நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லலாம். ஆனா நம்ம மெயினா ஒரு சில விஷயங்கள் என்னன்னா சொல்லும் போது அது நோட்ஸ் எடுக்க விட்டுட்டோம்னா அதுக்கடுத்து அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரீகால் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால இன்னிலிருந்து என்னன்னா எங்க எந்த இடத்துக்கு போனாலும் என் பேக்ல எப்பவுமே A to Z விஷயங்களுக்கு வந்து திங்ஸ் வச்சிருப்பேன். அஸ் எம்சிஐ ஈவெண்ட் ஆர்கனைசரா மட்டும் இல்லாம எம்சிக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயம் வேணா அதுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ வேற ஏதாவது ஒரு ஒருக்கு வந்து அந்த இடத்துல டெக்கரேஷன் ஒரு என்னடா ஒர்க் இருந்தாலுமே அதுக்கு தேவையான உண்டான ஒரு சில ப்ராஸ்பெக்ட் இல்லைன்னா ஒரு சில கான்டாக்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வச்சுப்பேன். புதுசா வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஈவெண்ட் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றரா நானே போயிட்டு இருந்தோம் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு அங்க இருந்து வேற என்ன நம்மளால இருந்தோம் அவங்க கூட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் நம்ம பண்ணிட்டு அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டப் பண்ணிட்டு அதன் மூலியமாக வந்து ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அந்த ப்ராப்பர் ரேம்ப் வந்துனா எந்தெந்த பீப்புள் கூட நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதன் மூலியமா நம்மளுக்கு வந்து பிசினஸும் நம்ம இது மூலியமா எடுக்க முடியுன்றத இன்னைக்கு வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா வந்து இது பண்ணேன். ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மூலியமா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இனிஷியேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அதை வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி
ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு வந்து போனா ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கேன். ஸோ ரெண்டாவது சோசியல் மீடியா நெட்ஒர்க்ல எல்லாத்துலயுமே வந்து போனா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல சின்ன சின்னதா போஸ்ட் வந்து போடுறதுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இன்னும் போஸ்ட் ப்ராப்பரா போடல. ஸோ இன்னும் அந்த போஸ்ட் போடும்போது இப்பவே அந்த ஜஸ்ட் நான் கொடுத்த அந்த வெப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் ஸ்டார்ட் பண்ண அந்த வெப்சைட் மூலமா எனக்கு இப்போதைக்கு இந்த வாரத்துல மட்டுமே ஒரு 10 இன்குயரிஸ் வந்துருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு 3 ஈவெண்ட் எனக்கு அதுல இருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மே மந்த்ல மட்டுமே எனக்கு வந்து 3 ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு எங்கெல்லாம் எனக்கு எம்சி ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கோ கண்டிப்பா எம்சி சிஇ டீம்ல இருந்து நான் வந்து எம்சிஸ் நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி என்னோட ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் நான் வந்து எடுத்துட்டேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் லாட் ஃபார் எம்சி நந்தினி அரவிந்தன் அண்ட் தமிழரசன். தேங்க்யூ. Hi guys, my name is Azhar. This is my second emcee training with the CEE team. Before coming to this session, I had a lot of questions in my mind. So how I'm going to take my emcee career to next level. I'm just a beginner and I want to have a launch pad of my emcee career. So I came here, I was able to connect with Tamil very much. It was a personal connect. So I asked whatever questions I had in mind. He clearly explained me with very great examples, very great personal experiences and his mentor experiences. So I'm completely satisfied with the training that he has given and I'm looking forward to work with him very closely. And one more thing, the takeaways that I had from this meeting was to take notes and to track my learnings. So far, every day I watch a lot of motivational videos, I read a lot of articles, but I just forget them. But right after this session, I have learned that I should track what all I learned. And if I'm practicing for at least half an hour per day, I need to track them all. And I need to analyze my progress so that it will help me to reach a different level. So all in all, it was a very engaging session. It was a very personal connect with each and every person we had here. And we had very good networking and we got a good coffee as well. So thanks to Nandhini and Tamil for organizing such a fantabulous event. And I'm looking forward to be with these guys. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகன்ராஜ், நியூஸ் ரீடராக இருக்கேன், ஆர்ஜேவாக இருக்கேன். அடுத்தது என்னன்னா எம்சியா நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு சில சோஷியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்ததா இது அதில் இன்னும் கொஞ்சம் நாம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னே அதுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். எம்சியா தமிழரசன் அந்த அவங்களை இப்போ தான் அக்கான்னு சொல்ல போகிறேன், அதுக்கு நான் பர்மிஷன் போய் வாங்கிக்கிறேன். அதனால என்னன்னா அக்காக்கும் இவங்களை நான் ஃபேஸ்புக்கில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்போ இது மாதிரி ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, சரி நாம ஏன் அதில் கலந்து கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணன் சரி வாப்பா நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு வந்து அட்டன் பண்ண வெறும் எம்சி ட்ரைனிங்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, நம்ம மைண்டுக்குள்ள சில விஷயங்கள், நம்ம லைஃப் பற்றின விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். நான் இதை ஃபஸ்ட்டு லைவ்ல வரேன், அதுக்காக என்ன சொல்றது, எப்படி எங்கே பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அதனால என்ன அப்படின்னா நம்ம லைஃபுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்கும், அந்த விஷயத்துல இருந்து நம்மளை கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு என்ன சொல்றது, அவங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டோம், அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனா அவங்க நம்மளை லீட் பண்ணி போவாங்க ஏதோ ஒரு விஷயத்துல, அவங்க சொல்ற பாயிண்ட் நம்மளை லீட் பண்ணி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இது அண்ணா அவரை புகழ்றதுக்காக சொல்றதுனால இல்ல, என்ன சொல்றது, சில விஷயங்கள் பாட்டம் ஆஃப் த ஹார்ட், இந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரைனிங்கை தாண்டி சில விஷயங்கள் லைஃப் ஏற்றின சில விஷயங்களை நான் கற்றுக்கேன். இது இப்போ நான் சொல்றேன், இது பெருமையா சொல்றதுக்காகலாம் இல்லை, உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். இங்க வந்ததுக்கு எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, ஒரு ஷோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சில விஷயங்கள்ல எனக்கு தெரிஞ்சிருந்தாலும், லைவ்ல நாம எப்படி சொல்றது, பப்ளிக்ல நாம பண்றப்போ அந்த மீட்டிங்ல எப்படி இருக்கணும், அந்த பப்ளிக்கோட நம்ம எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நான் கற்றுக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னதுதான், லைஃப்ல நம்ம ஒரு என்ன சொல்றது, நம்ம சேர்த்து வச்ச பணத்தை எப்படி நாம எந்தெந்த விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த விஷயங்கள் மூலமா நம்ம இன்னும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களையும் நான் தெரிஞ்சுட்டேன். இனிமேல் வரப்போற லைஃப்லயும் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.
ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் கர்ணை பிரகாஷ். லாஸ்ட் டூ இயர்ஸாக சிஇ சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் நந்தினி அண்ட் தமிழ் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படி என்னென்னா, லைஃப்பில் லேர்னிங் இஸ் அவர் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்துலையும் நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு. ஸோ எல்லாத்துலேயுமே லேர்னிங் இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிறது வந்து புக்ஸில் கிடைக்கலாம், சாங்ஸ் கேட்கல கிடைக்கலாம், ஸ்டேஜில் பேசுகிறத பார்த்தா கிடைக்கலாம். அந்த மாதிரி எனக்கு சில நேரங்களில் இங்கே பல நேரங்களில் இவங்க கூட வரும்போது சில மோட்டிவேஷன் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னே நைட் எனக்கு ஒன்று ஒரு புக்ஸ் படிக்கிறாரு, ஒரு கண்டென்ட் ரைட் எழுதுறதா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பண்ண நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது ரிலேஷன்ஷிப். ஹவ் யூ ஆர் மெயின்டைனிங் அவர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். அதில் நம்ம எத்தனை பேர் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம போகும்போது நம்ம பார்க்குறவங்ககிட்ட நம்ம வந்து ஓகே நம்ம கார்டு கொடுத்து நம்ம பேசுவோம், அதே நேரத்தில் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியாமல் நமக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணுறோமா? எக்ஸாம்பிள் காலேஜ் ஆர் கார்பரேட் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் நடக்குது, அதுல ரெண்டு பேரு தான் அந்த கேட்டகரியில செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஐயோ நமக்கு தெரியாதவங்கள போச்சு நம்ம எதுக்கு அவங்க சொல்லணும் அப்படின்னா விஷ் பண்ணாம கூட வரலாம். பட் அந்த மாதிரி விஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் பில்ட் அப் ஆகும். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பேசி நம்ம இன்டர்வியூ ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு விஷ் குட் மார்னிங் வாட் அவர் மேபி ஆல் த பெஸ்ட் நீங்க நல்லா போய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ரேப்ப கிரியேட் பண்ணி அடுத்த ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அஸ் வெல் அஸ் நமக்கு வந்து பேசி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பிசினஸ்ல ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நம்ம தெரியாதவங்களுக்கும் இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலும் சரி, நமக்கு பதிலாக இன்னொருத்தங்க அந்த ஈவெண்ட்டை கிராப் பண்ணி அவங்க போனாலும் சரி, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷ் பண்ணி அனுப்பும் போது அவங்களுக்கும் நமக்கும் இல்லையான ஒரு ரிலேஷன்ஷிப் அதிகமாகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து க்ரோ ஆகிறதுக்கு அதிகமாக இருக்குது. சப்போஸ் அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியலன்னா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டாக அண்ட் பிஸ்னஸில் வந்து டெவலப் பண்ணுறத பற்றி நாங்கள் இன்னைக்கு பேசணும். ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் பில்டிங் இன் எனி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் எல்லாருமே பார்க்குறவங்களும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம குரூப் இண்டஸ்ட்ரி வந்து ஈவெண்ட்டாக ஓடவும் நீங்கள் க்ரோ ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் தான் இங்க இருக்க முடிஞ்சது, ட்ரைனிங் செஷன் முடியிற நேரம். ஆனா அந்த ஹாஃப் அவர் கூட என்ன சொல்றது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த ஹாஃப் அவர் தொடர்ந்து கவனிச்சதுல பாத்தீங்கன்னா உண்மையாவே அவர் நார்மலா நீங்க அவர் கூட பேசுறது, நான் அவர் கூட வண்டியில போயிருக்கேன், அவர் கூட ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு இந்த சாப்பிட்ற டைம் அப்பவும் அதுவும் ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா அந்த அப்பயோ ஏதாவது ஒன்னு சொல்லினே இருப்பாரு, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம், அப்பப்போ ஒரு டிப்ஸ் கொடுக்கும். அதுல கொஞ்சம் இது அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல ஒன்றும் அடிஷனலா சொல்லாத பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அது மாதிரி பிசினஸ் டெவலப் பண்றது, நம்ம பிசினஸ் இல்லாம மற்ற பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது அப்படின்றது, அப்புறம் சோசியல் மீடியா நெட்வொர்க், அவன் மோஸ்ட்லி ஒரு வந்து அந்த மார்க்கெட்டிங் எப்படி டெவலப் பண்றது அதுதான் முக்கியம். எம்சி அவர்களோட அந்த மார்க்கெட்டிங் எப்படி டெவலப் பண்றது அப்படின்றது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அது நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். அது இனிமேல் இதுவுமே ஸ்டார்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது, அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது. அது இல்லாம நோட்ஸ் எடுக்கிறது முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பா யாருமே ஹேபிட் இருக்காது, எனக்கும் இல்லை. இப்ப கூட வந்தது அந்த ஆஃப் அவர் இருந்தா கூட அது கூட அவர் பேசுறதா இருக்க முடிச்சிருந்த எனக்கு தவிர, நந்தேக சொன்ன பிறகு அதுக்கப்புறமா மொபைல தான் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது கூட நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட் இனிமேல் தான் எடுத்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஹேபிட்ஸ் ஒவ்வொன்றும் கேதர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்ஸ் டு மை மென்டார் மென்டார் தமிழரசன் அண்ட் நந்தினி. ஸோ உண்மையிலே அவங்கள தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக வந்து
எப்படி சொல்றது, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்த வரைக்கும் வந்து எப்படின்னா வந்து லைவ் ட்ரைனிங் தான். லைவ் ட்ரைனிங்னா எப்படின்னா வந்து இந்த குருகுல கல்விம்பாங்க, குருகுல கல்வின்னா வந்து எதாவது பண்ணணும், பண்ணி தான் அவனும் தியரியே கிடையாது. அதான் வந்து ஒரு இது அடிச்சு, அதாவது சின்ன வயசுல இருந்து எப்படின்னா வந்து டீச்சர் அடி வாங்கி தான் படிச்சு பழக்கம். பட் இங்க அடி கிடையாது, பட் அதுக்கு வந்து எப்படி சொல்றது அந்த மாதிரி வந்து நம்மளை வந்து நல்லா ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து நம்மள வந்து எப்படி சொல்றது, இவங்க வந்து நம்ம வந்து ஒரு வெறும் கல்லு மாதிரி, இவங்க வந்து சிற்பி மாதிரி நம்மளை சிரிக்கிறாங்க. நான் பாதி சிரிக்கிட்டாங்க, மிச்ச பாதி வந்து நான் கோஆப்ரேட் பண்ணா சிரிக்கிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இங்க இருக்கிற ட்ரைனிங் செஷன். நான் இது வந்து பொதுவாக இது வந்து எப்படி சொல்றதுனா வந்து எல்லாம் வரப்போற எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்து நம்ம வந்து ஒரு உங்களுக்கு டைம் மட்டும் கொடுக்கணும். அதான் எப்படி சொல்றது, நம்ம வந்து ஃபுல்லா நம்ம டைமு நம்ம அப்படியே ஒரு ஒரு வாரம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி நம்மளே கான்ட்ராக்ட் மாதிரி எழுதி கொடுத்துட்டோம்னா அடுத்து வெளியே போகும்போது வந்து நம்ம வந்து அதிகமா இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து நான் இங்கே வந்து கத்துக்கிட்ட முதல் விஷயம் என்னன்னா வந்து லாங்குவேஜ் லாங்குவேஜ் அது மாதிரி வந்து என்னோட எனக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் தான் எனக்கு பேசுறதுக்கு பழக்கமே கிடையாது. நான் வந்து எப்படி சொல்றது, ஐ ஆம் ஃப்ரம் சிவகாசி, ஒரு கிராமத்துல இருந்து வரோம், நான் படிச்ச ஸ்கூல்ல இருந்து எல்லாமே எல்லாமே ஒரு கூச்ச சுவாவம் இருக்கும். அது மாதிரி வந்து பேசுவேன், பேசினா வந்து எப்படி சொல்றது மேட்ரே கிடையாது, மேட்ரே எல்லாம் வந்து குண்டா குண்டாக்கு பேசுறது, பேசி அடி வாங்குறது. ஸோ வந்து பேசுறதையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் எம்சி அப்படின்னு சொல்லி வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ட்ரைனிங் செஷன் வந்து இது ரெண்டாவது தியரி செஷன். ஆக்சுவலா வந்து தியரி அப்படிங்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் தியரினா வந்து ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அது அப்படிதான் நான் நினைச்சேன், பட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அடுத்த லெவல் விடுறாங்க. அது மாதிரி வந்து இன்னும் நிறைய ஆக்சுவலா வந்து எழுதணும், எழுதி எழுதிக்கிட்டோம்னா வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட் எல்லாமே. அது மாதிரி இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து ஒரு அண்ணன் நம்ம அசாரணை கேட்டாரு, ஒரு கேள்வி இருந்தால் உண்மையான கேள்வி. அது வந்து அசாரணை இங்கே கேட்டாரு, வீட்டில் மட்டும் இல்லை இந்த எம்சி ஃபீல்டுக்குள்ள வரவங்க, எம்சி மட்டும் இல்லை இந்த மீடியா ஃபீல்டு, அதாவது நம்ம அந்த சாதாரணமா இன்ஜினியரிங் டாக்டர் வேற அந்த ஒரு நிறைய இருக்கிற ஃபீல்டு தவிர்த்து விரிஞ்சு போய் அவங்களோட ஹாபி பண்ற ஃபீல்டுல எல்லாமே கேட்கிற கல்வி என்னன்னா, எத்தனை வருஷம் நீ வந்து அதுல தாக்கு பிடிப்ப, தாக்கு பிடிக்கிறது எத்தனை வருஷம், நீ உன்னோட பேசி ஏற்கனவே ஒண்ணு நீ ஹீரோ மாதிரிலாம் இல்ல, பாதியில அடிபட்டுருவ நீ என்ன. அதுல ஆக்சுவலா வந்து அதாவது வந்து ஒரு விம்பம் அப்படின்றாங்க, அதாவது நடிச்சா வந்து அப்படி வெள்ளை கலர்ல இருக்கணும், பால் கலர்ல இருக்கணும், அப்படி ஆள் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கணும். ஆக்சுவலா எம்சியுமே அப்படிதான் பார்ப்பாங்க. அது மாதிரி இப்ப எல்லாருமே வந்து எம்சி எம்சி அப்படிங்கும் போது எங்க ஊர்லாம் சொல்லும் போது வந்து ஊர்ல போய் எங்க அம்மாட நான் எம்சி பண்றேமா அப்படின்னு சொல்லணும்னா வந்து எம்சி எம்சினா என்னப்பா அப்படின்னு சில பேர் மீன் கிரியேட்டர்ஸ் அப்படிம்பாங்க. நம்மள அதுல இப்ப வேற வேற யாராவது கேட்டாங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு, அதாவது வந்து அவர் அவர் தான் வந்து இப்போதைக்கு வந்து அதாவது டிஜே அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்ட் மாதிரி எல்லா குட்டி பிள்ளைங்கள இருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே சாதிச்சவங்க தான் இருக்காங்க. ஸோ அது சொல்லிதான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து ஃபுல்லாமே ரீச் பண்ண போது வந்து இந்த இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டைம் தேவை, எங்களுக்கு வந்து லாட் ஆஃப் டைம் தேவை. முதல் விஷயம் வந்து பணத்தை வந்து நாங்கள் வந்து மறந்தே ஆகணும். நான் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து உங்களே சொல்லி ஆகணும், நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்றது இருந்து கத்துக்கிற மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தான் வந்து கூட அதாவது தினமும் டிராவல் பண்ணுவேன், அண்ணன் கூட ஒரு நிறைய ஈவெண்ட் போயிருக்கேன். போகும்போது வந்து அந்த டயத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு டயத்துல லாக் ஆகும், லாக் ஆகும்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. திடீர்னு போஸ்ட் போடு அப்படிம்பாங்க, இல்ல அதாவது அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஹேஷ்டாக்னா வந்து சும்மா வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஹேஷ்டாக் ஹேஷ்டாக் அப்படிங்கிறாங்கன்னா ஏதோ காமெடி சொல்லிட்டு இருக்காங்க, ஹேஷ்டாக் மாடா சும்மா போடுவோம் அப்படிங்கும்போது ஹேஷ்டாக்ல என்ன இம்பார்ட்டன்ஸ். இன்ன வரைக்கும் நான் இந்த லைவ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பாப்பீங்க, ஹேஷ்டாக் எதுக்கு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பாத்துவோம்.